ஹலோ காய்ஸ், நான் தான் நிக்கில். வெல்கம் டு அவர் சேனல் நிக்கில் ஸ்டஃப். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிமுலேஷன் தியரி பத்தி பார்க்க போறோம். சிமுலேஷன் அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராம் ஆர் டிசைன் மேனர்ல வந்து ஒரு விஷயத்தை பண்றது, இமிட்டேட் பண்றது. சோ அதுதான் சிமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த சிமுலேஷன் வந்து கேம் தியரின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிமுலேஷன் தியரி அந்த என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இந்த தியரிக்கு இப்ப வந்து நிறைய பேர் வந்து கேம் எல்லாம் ஆடிப்பீங்க, ஜிடிஏ பப்ஜி அது மாதிரி சிஸ்டம் இல்ல போன் எதுலயோ ஒன்னு ஒரு கேம் ஆடிருப்பீங்க லைஃப்ல. சோ அந்த கேம்ல வந்து அந்த அவதார் வந்து நம்ம என்ன சொல்றோமோ, சோ அந்த மாதிரிதான் அது ப்ரோக்ரஸ் ஆகும். இப்ப நம்ம வந்து இந்த காரு இல்ல இந்த பைக் இவ்வளவு ஸ்பீட்ல போனோம் அந்த மாதிரி சொன்னாதான் நம்ம இங்க என்ன ஒருத்தங்களோட இந்த சிமுலேஷன் தியரி இது அப்படியே நிஜமா ஒண்ணு நம்ம லைஃப்ல இருக்கா, அது இருந்திருந்தா நம்ம எல்லாம் ஒரு கேம் குள்ளரா இருக்கிறோமா, அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த சிமுலேஷன் தியரி வந்து ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குன்னு நிறைய சயின்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பர் பண்ணணும், நான் ஒரு லெட்டர் மாதிரி எழுதுவாங்க, அதை வந்து பேர்ட்ஸ் கிட்ட கொடுப்பாங்க, அந்த பேர்ட்ஸ் வந்து அது போய் டிரான்ஸ்பர் பண்ணும். அதுக்கப்புறம் எவ்வளவு ஆகி இப்ப வந்து போஸ்ட் மாதிரி ஒண்ணு வந்துச்சு. போஸ்ட் வந்து நம்ம லெட்டர் போட்டா அந்த இடத்துக்கு வந்து இந்த போஸ்ட் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஏரியாக்கு வந்து ஒரு போன் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு போன், அதுக்கப்புறம் அஞ்சு வீட்டுக்கு ஒரு போன், அதுக்கப்புறம் எல்லா வீட்லயும் ஒரு டெலிபோன், அதுக்கப்புறம் எவ்வளவு ஆகி மொபைல் இருக்குறாங்க. அப்புறம் நம்ம எல்லாம் சிமுலேஷன் தியரிக்குள்ளதா இருக்கிறோமா, நம்மளே ஒரு கேம் குள்ளரா ஒரு மெம்பர்ஸா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க, அப்புறம் நம்மளோட முன்னோர்கள் இப்போ வந்து 21st செஞ்சுரியில இருக்கிறோம், நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில அங்க இருந்தவங்க எல்லாம் ஒண்ணு இறந்துக்கணும், இல்லைனாக்கா அவங்க வந்து வேற பிளானட்டுக்கு போயிருக்கணும், வேற இடத்துல போயிட்டு லிவ் பண்ணிட்டு அங்க வந்து நம்மள வந்து சிமுலேட் பண்ணி அவங்களோட கேம் வந்து நம்ம ஒரு மாடுலர்ஸா இருப்போம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ஒரு பிளானட்னா அதை விட்டு வெளியே போனீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸ்ல வந்து நிறைய மல்டிபிள் யூனிவர்ஸ், அது மாதிரி நிறைய இது இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து நம்மள வந்து கேம் மாதிரி பாப்பாங்களா, இப்ப அவங்களுக்கு எல்லாம் எர்த்னா ஒரு சின்ன ஒரு பிளானட், இந்த ஜோன் குள்ள போனா இப்ப வந்து பப்ஜி எடுத்தீங்கன்னா அது வந்து ஆர்கேட் மோடு, அது மாதிரி நிறைய மோட் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து எர்த் இந்த மோட் குள்ள போவோம், இந்த மோட் குள்ள போயிட்டு இவங்கள விளையாட வைப்போம், அது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தவங்க வந்து விளையாடுவாங்க. இப்போ நான் வந்து இப்போ வீடியோ பேசுறேன்னா நான் வந்து வேற ஒருத்தவங்க சொல்லிதான் நான் இந்த வீடியோ பண்றேன். இப்ப நிறைய பேருக்கு வந்து மைண்ட் வாய்ஸ் ஒண்ணு கேட்கும், அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து யாருது, அது மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கு. அப்புறம் சோல், இப்ப வந்து ஒரு நியூபோர்ன் பேபி பிறக்குது, அந்த பேபிய வந்து மதர்ஸ் ஹோம்லவே அது வந்து அல்ட்ராசவுண்ட் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த பேபி வந்து போயா கேர்ளா இல்ல ஏதாச்சும் ஒரு குறை இருக்கான்னு கண்டுபிடிப்போம். சோ அந்த சோல் எங்கன்னு வந்துச்சு, இப்ப பேபி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு ஸ்பெர்மும் ஒரு எக்கும் ஃபர்டைல் ஆயிட்டு ஒரு பேபி ஃபார்ம் ஆகுது. சோ அந்த பேபிக்கு வந்து சோல் எங்க இருந்தது, இப்ப இறந்து போயிட்டா என்ன ஆகும், இந்த சோல் எல்லாம் எங்க போயிடும், இந்த சோல் ஒண்ணு யாருது, அது என்ன ஆயிடுச்சுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல, ஒரு பெரிய டவுட்டா தான் அது இருக்கு. அதுக்கப்புறம் டேஜா ஒன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றோம்னா ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல வந்து இந்த இடம் நான் ஏற்கனவே பாத்துக்கிறேன், இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கு, இது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் நடந்துக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும், எல்லாருக்குமே தோணும். சோ அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் சிமுலேஷன் தியரி குள்ளரா வருது, வேற ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து நம்மள வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சோ அந்த கேம்குள்ள இருக்கிறோம் நம்ம, சோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நடந்த மாதிரியும் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க.
சயின்ஸ்ல வந்து இம்பாசிபிள்னு ஒன்று இல்லவே இல்லை, எல்லாமே பாசிபிள். இப்போ வந்து இந்த சிமுலேஷன் தேரியே நிறைய பேருக்கு வந்து ஒரு முட்டாள்தனமா இருக்கும், இல்லைக்கா அதை நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆனா இந்த கேள்விக்கு சிமுலேஷன் தேரியன்னு ஒன்று இருக்கா, நம்மளாம் அந்த கேம் குள்ளரா இருக்கிறோமா, அதுக்கு வந்து பதில் கிடைக்காதனால இந்த கொஸ்டின் வந்து தவறான கொஸ்டின் இல்லை. நம்மளுக்கு பதில் தெரியல, ஆனா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினே தவறான கொஸ்டின் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது, ஏன்னா சயின்ஸ்ல எல்லாமே பாசிபிளரா இருக்கு. இப்போ வந்து இவ்வளோ எவால்வ் ஆயிருக்கிறோம் நம்ம, இவ்வளோ வந்து டெக்னாலஜி வந்து இவ்வளோ டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து டெவலப் ஆயிருக்குது. போனு வெர்ச்சுவலா பேசுற அளவுக்கு ரோபோட்ஸ் அது மாதிரி நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்குது. ஸோ இதுவும் நடந்திருக்கும், சயின்ஸ்ல எல்லாமே பாசிபிள், ஃபியூச்சர் நடக்கலாம், இல்லக்கா நம்ம ஏற்கனவே ஒரு சிமுலேஷன் தேரிக்குள்ளரா இருப்போம், வேற யாராச்சும் நம்மள வந்து கேம் மாதிரி நம்மள பாப்பாங்க, அம்மா நிறைய விஷயம் இருக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.